எனக்கானா என் கார்டு போட்டுருங்க, எனக்கு எண்டே கிடையாது என்ற வசனத்தை கேட்கும் பொழுது நம் அனைவருக்குமே கண்முன் வந்து நிற்பது பார்த்தீங்கன்னா வடிவேல் அவர்கள் தான். ஆனால் உண்மையிலே இந்த வசனத்திற்கு சொந்தக்காரர் என்றால் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான். கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்பிலிருந்தே இதுதான் கடைசி திரைப்படம் என்று பல திரைப்படங்கள் பேசப்பட்டிருந்தது. அதாவது பாபா திரைப்படத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் சினிமாவை விட்டு விலகப் போகிறார் என்று கூட பேசப்பட்டிருந்தது. ஆனால் அவர் அடுத்த இன்னிங்ஸில் தொடங்கி 20 வருடங்களாக பின்னி பெடல் எடுத்துக் கொண்டிருக்காரு. அதாவது அண்ணாத்தை திரைப்படம் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு எதிர்பார்த்த அளவில் வெற்றியை கொடுக்கவில்லைங்க. சரி, இனி சூப்பர் ஸ்டார் அவ்வளவுதான் என பேசப்பட்ட பொழுது ஆனால் ஜெயிலர் அந்த பிரச்சனையை அப்படியே மாற்றியிருக்கு. ஜெயிலர் திரைப்படம் கொடுத்த உத்வேகத்தில் தான் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அடுத்தடுத்து வேட்டையின் மற்றும் கூலி என்கிற திரைப்படத்திலையும் நடிக்க தொடங்கியிருக்கார். லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் தன்னுடைய கடைசி திரைப்படம் இருக்க வேண்டும் என சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஆசைப்பட்டு அதுதான் ரஜினி சாருடைய கடைசி திரைப்படம் என பேசப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது ஒரு தகவல்கள் உருவாகி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய ரசிகர்களை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. அதாவது ரஜினி சார் கூலி திரைப்படத்திற்கு பிறகு இயக்குனர் சங்கர் அவர்களுடன் இணைந்து ஒரு திரைப்படம் பண்ணிருக்காராம். அதிலேயுமே வரலாற்று கதை என்பதால் சங்கர் அவர்கள் ஏற்கனவே வேல்பாரி எனும் நாவலை நம்ம சூர்யா அவர்களை வைத்து இயக்க இருப்பதாக செய்திகள் வெளிவந்திருந்தது. ஆனால் தற்பொழுது இந்த நாவல் கதையில் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் நடிக்க இருப்பதாகவும் இந்த திரைப்படம் 1000 கோடி பட்ஜெட்டில் உருவாக இருக்கு. ஈரோஸ் தயாரிப்பு நிறுவனம் இந்த திரைப்படத்தையுமே தயாரிக்க இருக்காங்களா? சரி ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.